ஏற்றம் தரும் ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை டீட்டெயிலாக நான் அவரோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு, நீங்களும் இந்த ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சில தகவலை கொடுத்துட்டு நான் இந்த ராசி பலனை உங்களுக்கு துவங்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ துலாம் ராசி, மீனம் ராசி, இல்லைனா ஒரு சுப பலனை நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கலையே, அதை பற்றி வருத்தங்களை தெரிவிக்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்னைக்கு உண்மையாக ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ராசிக்கும் பலன்களை சொல்லும் பொழுது ஒரு பொது பலனாக நம்ம வந்து அதிகம் நெகட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. 120 கோடி பேருக்கும் மேலான ஒரு இந்திய மக்கள் தொகையில் 10 கோடி பேருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணாலும் ஒரு ராசி வரும். ஸோ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர். ஒரு ராசிக்குண்டான ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான பலன் சொல்லும் பொழுது 10 கோடி பேருக்கும் பொருந்துமானு கேட்டிங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது. உங்கள் ராசி முதல்ல உங்கள் ஜாதக கட்டம். இந்த ஜாதக கட்டத்தில் சுபமான ஜாதகமா, யோகமான ஜாதகமா, யோகமான திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை தோஷமான ஜாதகமா, தோஷமான கிரகங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை மத்தியமமான ஜாதகமா, குட் அண்ட் பேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோக திசையா பாவ திசையா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிற சுப பலன்கள்லாம் ஒரு யோக திசைகள் யோக ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகாது. லக்னம் லக்னத்துடைய தசாபதியும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ ஒரு வேளை தோஷமான ஒரு ஜாதகமாக இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதோடைய நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கெடு கிரகங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா, என்ன தான் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், மீன ராசியாக இருந்தாலும், கடக ராசியாக இருந்தாலும், பலன்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்மறையாகவும் கொஞ்சம் நடக்கும். அப்போது இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிறகு உங்கள் ராசியை கம்பேர் பண்ணணும், உங்கள் லக்னம் உங்களோட பிளானட்ரி பொசிஷன்ஸை மேட்ச் பண்ணும்போது தான் இது அக்யூரேட்டாக தெரியும். அப்போது மத்தியமமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில சமயத்தில் நல்லதும் நடக்கும், சில சமயத்தில் தீய பலனும் நடக்கும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் முதல் நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல சுப பலன்கள் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், அசுப பலன்கள் ஒருவேளை தோஷமான ஜாதகமாக இருந்து நேர காலம் கொஞ்சம் சரியில்லை, அசுப பலன்கள் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எளிமையான ரெமெடி என்ன, இது மூணுத்தையும் கொடுக்குறோம், ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேஷ ராசி பலன்கள் ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் நம்ம சொன்னது மாதிரி பாசிட்டிவாக முதல்ல என்ன பலன்கள் இருக்குன்றத பார்ப்போம், பிறகு நெகட்டிவாக என்ன இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது. சரி, பாசிட்டிவாக என்ன இருக்குது? மேஷ ராசிக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் தனஸ்தானம் ரிஷபம்ல இருக்கார். கால புருஷனுக்கே ரிஷபம் வந்து இன்கம் ஹவுஸ். ஸோ உங்களுடைய மேஷ ராசிக்கு அதிபரான செவ்வாய் இன்கம் ஹவுஸில் இருக்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு தொழில், வருமான, வேலை, இன்கம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து நம்ம பாசிட்டிவாக எடுக்கிற ஒரு பலன். ஸோ ஹெட்லைன்ஸில் நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு வந்து 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கோள்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலையை ஏற்படுத்தும். 12ஆம் தேதி புதனுடைய பெயர்ச்சி இருக்குது. இந்த புதன் மீனத்துக்கு வரும்பொழுது மேஷத்துக்கு இருந்த தடங்கல்கள், பிரச்சனைகள், வில்லங்கள் விலகும். ஏன்னா புதன் உங்களுக்கு ரோகாதிபதி ப்ளஸ் உங்களுக்கு எதிர்ப்புகள், போட்டிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருந்து அவர் மறையும் ஸ்தானம், நீச்சமடைய ஸ்தானம் உங்களுக்கு பலம் அதிகம். மேஷ ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பிளானட்டால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? பூமி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மெடிசன் ஃபீல்டில் உள்ளவங்க, அதாவது டாக்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ், இல்லைனா அது ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டெவலப்பர்ஸ்னால் பில்டிங் டெவலப்பர்ஸ், இந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்குலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இன்கம் சோர்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. குரு சனி கேதுடைய கூட்டணி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல. 9th ஹவுஸில் குரு சனி கேதுடைய கூட்டணி உங்களுக்கு குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் விடுறதுனால ஏற்றங்கள், முன்னேற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும், குரோத் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். சனி உங்களுடைய குருவுடைய சேர்ந்து இருக்கிறதுனால, அதுவும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேதுவோடு இருக்கும் பொழுது இந்த கோள்களுடைய இந்த கன்ஜெக்ஷன்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ஆன்மீக துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட், அதாவது அவங்களுடைய சேவை உலகத்துக்கு தெரிய வர அளவுக்கு ஒரு பெருமிதம் அடையும். குரு பார்வை மேஷராசியில் விடுறதுனால புத்துணர்ச்சி பெற்று ஒரு முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ். சுக்கிரன் இந்த மந்தோட பிகினிங்லேயே உங்களுக்கு 11th ஹவுஸான லாபஸ்தானம். ஸோ ப்ராஃபிட் கெயின், பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின். இப்போ நீங்கள் ஆண் அப்படின்னா பெண் மூலியமான ஒரு சப்போர்ட், நீங்கள் ஒரு பெண் அப்படின்னா ஆண் மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட், பார்ட்னர்ஸ் மூலியமான ஒரு கெயின், வாழ்க்கை துணை வழியில் ஒரு கெயின், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின், சப்போர்ட், இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உள்ள சுப பலன்கள். வேறு என்ன ஒரு சுப பலன்களாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராகு 3ஆம் இடத்துல உள்ள ராகு உங்களுக்கு சகாயங்களே பண்ணுவார். இதில் குறிப்பாக 14ஆம் தேதி இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சூரியன் மேஷத்தில் உச்சமடையும் பொழுது அரசியலில் உள்ளவங்க, அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு, குரோத், பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.
அரசியலில் சூறாவளி பிரச்சாரம் பண்ணவங்களுக்கு இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆளுமை திறனையும் நல்ல பேச்சாற்றலையும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் மேஷத்துக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. சரி, இன்னும் வேறு என்னெல்லாம் ஒரு நன்மைகள் இருக்குன்னா, ஒன்பதாம் இடத்துல உள்ள கேதுவும் குருவும் ஒன்றாக சேர்ந்து, அது குரு வீட்லேயே குருவும் கேதுவும் இருந்து, இந்த குருவுடைய பார்வை நேராக ராகு மேலே விழும்பொழுது, மேஷத்தில் பிறந்தவர்கள் ராகு திசை நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆதாயமான பலன்கள் காத்துட்ருக்கு. ஃபேம், புகழ், நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாரின் ட்ராவல், இதெல்லாம் வந்து ஃபேவரபுளாக முடியும். இதெல்லாம் மேஷத்துக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக இது வரைக்கும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். சரி, நெகட்டிவாக ஏதாவது இருக்கா அதே ராசியில்? இப்போ நான் சொன்னதெல்லாம் யோக ஜாதகத்துக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன். ஒரு தோஷ ஜாதகமாக இருக்குது, ஒரு மோசமான தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு, நெகட்டிவாக என்ன நடக்கும் அதே ராசிக்கு? இப்போ நான் சொன்ன பலன்களில் பெருசாக நடக்காமல் சிறுசாக நடக்கும், இது ஒன்று. இன்னொன்று, இந்த சுக்ரன் நம்ம சொன்ன பாருங்கள், சுக்ரன் 16ஆம் தேதி இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு ஒரு டிரான்சிட் நடக்கும். இந்த 16ஆம் தேதி சுக்கரன் போகும்போது கொஞ்சம் பொருளாதாரம் செலவாகும், செலவு கொடுக்கும், தேவையான செலவு சிலது கொடுக்கும், தேவையற்ற சில செலவு கொடுக்கும். இப்போ ஃபேமிலியில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது, ஒரு நல்ல சுபமான செலவு அப்படின்னு வச்சுப்போம், அது சுப செலவு. ஒரு தேவையில்லாத செலவு, இன்னொருத்தருக்காக நீங்கள் வந்து கடன் கொடுக்குறதோ இல்லை உதவி செய்கிறதோ அது திரும்ப வருமானு உறுதி கிடையாது, ஆனால் அது ஒரு தேவையற்ற செலவாக வரும், இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் வரும். இதெல்லாம் சுக்கரனுடைய பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். சரி, வேறு ஏதாவது தோஷமான ஒரு கிரகமைப்பு இருந்து வேறு ஏதாவது நெகட்டிவ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த 9ல் உள்ள குரு சனி கேதுடைய கன்ஜெக்ஷன் இருக்கு பாருங்கள், 3 கிரக கூட்டணி, இதில் 2 கிரகம் அசுப கிரகம். இதில் வந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்ப்போம். குரு ஒரு சுத்தமான கிரகம், சனி உழைப்பு வேலை வருமானத்துக்குள்ளான கிரகம், கேது ஆன்மீக சம்மந்தப்பட்ட சேவை கிரகம். இந்த 3 பேரும் கூட்டணி சேர்ந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் சில டல்னஸ் வந்து கொடுக்கும், ஒரு மாதிரி ஒரு தொய்வடைந்த நிலைமையை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா அந்த 3 டைப் ஆஃப் காம்பினேஷன் வந்து சுபமான யோகம் பெற்ற ஜாதகங்களுக்கு மட்டும்தான் சுபமான பலனை கொடுக்கும். ஒருவேளை பிறவி ஜாதகம்லேயே சில தோஷங்கள் இருந்தால் இந்த 3 கிரகங்களின் கூட்டணி உங்களுக்கு சில டல்னஸை கொண்டு வரும். இது மேஷத்துக்கு இந்த மாதத்தில் உண்டான சின்ன நெகட்டிவான ஒரு பலன். சரி, இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இல்லை வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கா, வேறு ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கா? பொதுவாகவே சுக்ரன் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றால் சுப வரியங்களையும் கொடுப்பார், டூரிசம் ட்ராவல் அலைச்சல் அதிகமாக கொடுப்பார். இதை நீங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டும், உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க. வெயில் மாதம் இப்போ கூடுதலான கவனம் செலுத்துங்க, ஏன்னா நெருப்பு வீடுகளில் தான் இந்த குரு சனி கேது இருக்குது. இப்போது மேஷத்துக்கு பாசிட்டிவும் பார்த்தோம், நெகட்டிவும் பார்த்தோம். நெகட்டிவாக எப்படி ஓவர் பண்ணுறது, எப்படி சரி செய்கிறது? சிம்பிளாக நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் மைண்டை பாசிட்டிவாக வச்சுங்க. தினமும் உங்களுடைய நம்பிக்கையான கடவுளை தேர்வு செஞ்சு அமைதியான முறையில் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் ஆத்மாவை நீங்கள் வந்து பியூராக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங், ஃபிசிக்கலாக நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, உங்கள் சக்தி என்னவோ அதில் நீங்கள் சிறிதாவது உதவி பண்ணுங்கள். சாப்பாடு தானம் பண்ணுங்கள், போட்டுக்கு துணி தானம் பண்ணுங்கள், மருந்து இல்லாதவங்களுக்கு நோயில் உள்ளவங்களுக்கு மருந்து தானம் பண்ணுங்கள். இதை பண்ணி பாருங்கள், மேஷத்துக்கு டெஃபினட்டாக ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் திங் வந்து கொடுக்கும். இந்த மாதம் முழுக்க ரெட் கலரில் இல்லைனா ஒயிட் கலரில் ஷர்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லை டாப் யூஸ் பண்ணுங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ மேஷம் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக சுபமான பலன்களை அடைய முடியும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன் தான், ஒரு ராசிக்கும் உண்டான சுபம் அசுபம்லாம் கலந்து கொடுத்துருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமான ஜாதகமா இல்லை தோஷமான ஜாதகமா, பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகமா இல்லை ஒரு நியூட்ரலான ஜாதகமா, தசாபுத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஜாதகத்தை பற்றியும் பேச முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்பிளே தெரியுற என்ன நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாத ராசி பலனை. இந்த பலன் மட்டும் இல்லாமல் ஹெட்லைன்ஸ் டிவியில் நமக்கு மாதந்தோறும் நம்மளுடைய நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன, ருத்ராட்சா, ஜெம்ஸ்டோன், இது மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்மால் மெசேஜ், நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் காப்பி எடுத்து வேறு சில சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை ஆதரிக்க வேணான்னு நாங்கள் மனமார்ந்து கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.